ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு களங்களில் நம்ம பேச போகிற தலைப்பு ஆர்பிஐயின் சீர்திருத்தம் பொதுத்துறை வங்கிகளை மீட்குமா எல்லா இடங்கள்லேயும் பொதுத்துறை நிறுவனங்கள் அழிவது போலவும் அவர்களுக்கு எதிர்காலமே இல்லாத மாதிரியும் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு வருகிறது பிரச்சனை இருக்குன்றதை யாருமே மறுக்க முடியாது ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கணும் அந்த தீர்வு எங்கே இருந்து வரணும் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி பொதுத்துறை வங்கிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு ரெண்டு இடத்துலேருந்து வர முடியும் ஒன்று நிறுவனத்தினுடைய முதலாளியான அரசு ரெண்டாவது இந்த பொதுத்துறை வங்கிகளுக்கான ரெகுலேட்டரான ரிசர்வ் வங்கி இப்போ நம்ம பேச போகிறது ரிசர்வ் வங்கி சம்பந்தப்பட்ட முன்னெடுப்புகள் சமீபத்தில் வந்த ஒரு சர்க்குலரில் ரிசர்வ் வங்கி என்ன சொல்லிச்சுன்னாக்கா வங்கிகள் கிட்ட கடன் வாங்கி இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் அவர்களுடைய நடப்பு கணக்கு கரண்ட் அக்கௌண்ட்டை கடன் வாங்கின வங்கிக்கிட்ட தான் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் இது என்ன சார் சாதாரண ஒரு அறிவிப்பு மாதிரிதானே இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம் இங்கே தான் நம்ம வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த இருபது ஆண்டுகளில் நாட்டுக்கு தேவையான எல்லா சொத்துக்களையும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே ஃபண்டிங் பண்ணது பொதுத்துறை வங்கிகள் தான் தனியார் வங்கிகள் பெருசாக ஒரு கான்ட்ரிபியூஷனும் பண்ணலை உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு பெரிய ஸ்டீல் பிளான்ட் செட்டப் பண்ணுறீங்க இல்லை ஒரு பெரிய எக்ஸ்பிரஸ் வே ரோடு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க டோல்வேஸ் இந்த மாதிரியான ப்ராஜெக்டுக்கு கடனை யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பொதுத்துறை வங்கிகள் தான் இருக்கும் ஆனால் அந்த ப்ராஜெக்டுடைய நடப்பு கணக்கு யார்கிட்ட வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரைவேட் பேங்க் கிட்ட வச்சிருப்பாங்க இது என்ன சார் பெரிய விஷயம் நீங்க கேட்கலாம் நடப்பு கணக்கு எங்க இருக்கோ அந்த வங்கிக்கு தான் மூன்று விஷயங்கள் போகும் ஒண்ணு அந்த நிறுவனத்துக்கு வியாபாரம் செய்யும் போது சேரக்கூடிய எல்லா பணமும் அந்த வங்கி தான் போகும் அந்த நடப்பு கணக்குல உட்காரும் நடப்பு கணக்கு வட்டி இருக்கா இல்ல இல்லையா சோ அந்த ஃப்ளோட்டுன்னு சொல்லக்கூடிய பணம் எந்த வங்கிகிட்ட நடப்பு கணக்கு இருக்கோ அவங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் சோ அவங்க அதுக்கு கடன் கொடுத்து சாதிச்சுக்கலாம் இல்ல அந்த பணத்தை ஒரு டெபாசிட்ல போட்டோ இல்லை ரிசர்வ் வங்கிக்கே கொடுத்து கூட சம்பாதிச்சுக்கலாம் அவங்க தொழிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நடப்பு கணக்கு எங்க இருக்கோ அந்த இடத்துல தான் அந்த நிறுவனத்தினுடைய பல வியாபார தேவைகள் நிறைவு செய்யப்படுகின்றன ஒரு டிராஃப்ட் எடுக்கலாம் ஒரு ரெமிட்டன்ஸ் பண்ணலாம் சம்பளம் பே பண்ணலாம் அப்புறம் நமக்கு வரக்கூடிய பணத்தை கலெக்ஷன் செய்யற ஒரு வேலை இருக்கலாம் உதாரணத்துக்கு சொல்றேன் டோலில் நீங்கள் ஃபாஸ்டேக்கில் பணம் பே பண்ணுறீங்க அந்த பணம் நேராக போய் அந்த நிறுவனத்தினுடைய கரண்ட் அக்கௌண்ட்டில் நடப்பு கணக்கில் தான் போய் போய்விடும் இப்போ அந்த பணம் அதை திருப்பி கம்பெனிக்கு சேர்க்குறதுல ஒரு சார்ஜ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எத்தனையோ விதமான வியாபாரம் சம்மந்தப்பட்ட வருமானம் தனியார் வங்கிக்கிட்டு தான் போகுது அப்போது வந்து கடன் கொடுப்பது அந்த ப்ராஜெக்டை உருவாக்குவதற்கு பேருதவி செய்வது பொதுத்துறை நிறுவனம் ஆனால் அது சம்மந்தப்பட்ட எல்லா வருவாயும் போவது தனியாருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்து வந்தது ஸோ தனியார் வங்கிகள் அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எல்லா இன்கமும் அவங்களுக்கு போச்சு ஃபீஸ் அவங்களுக்கு போச்சு ஃப்ளோட்டும் அவங்களுக்கு போச்சு ஆனால் கடனை கொடுத்தது பிஎஸ்யூ பேங்க் இதைத்தான் ரிசர்வ் வங்கி இந்த அனௌன்ஸ்மெண்ட் மூலமாக இந்த சர்க்குலர் மூலமாக மாற்றி அமைக்க முடிவு செய்துள்ளது சார் ஒரு வங்கிக்கு மேல கடன் வாங்கிருக்கலாமே சார் இந்த கன்சார்டியமா இருக்கும் போது நாலஞ்சு வங்கிகள் தானே கடனை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ரிசர்வ் வங்கி என்ன சொல்லுதுனாக்க பத்து பர்சன்ட்டுக்கு மேல கடன் கொடுத்த ஏதாவது ஒரு வங்கி கிட்ட தான் நீங்க நடப்பு கணக்கை வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு வங்கி கிட்ட தான் ரெண்டு மூணு வங்கி கிட்ட வச்சுக்க முடியாது இது என்ன பெரிய விஷயம் நீங்க கேட்கலாம் அடிப்படையில் இது பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அமைய வாய்ப்பு இருக்கிறது முதல்ல ரிஸ்க் எந்த பேங்க் எடுக்குதோ அவங்களுக்கு தான் பிஸ்னஸ் கொடுக்கணுங்கிறத ஒரு பிரின்சிப்பலாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ரிஸ்க் எடுத்தது பொதுத்துறை வங்கி ரிஸ்கை சாப்பிட்டது தனியார் வங்கி அந்த மாதிரி தான் இருந்தது இதை மாற்றி யார் ரிஸ்க் எடுக்காங்களோ அவங்களுக்கு தான் எல்லா பெனிஃபிட்னு கிளியரா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ரெண்டாவது லீக்கேஜஸ் நிறைய கணக்குகளை வச்சுக்கிட்டு ஒரு கணக்குலேருந்து இன்னொரு கணக்குக்கு பணத்தை அனுப்புறது இன்னொரு கணக்குலேருந்து இன்னொரு கணக்கு பணத்தை அனுப்புறது இப்படி இந்த ட்ரெயினில் மாற்றி அமைச்சுட்டு சில நேரங்களில் அந்த பணத்தை அவங்களுக்கே டைவெர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பல நிறுவனங்களில் நடந்து இருக்கிறது நம்ம தினமும் அதை பற்றி படிக்கிறோம் இப்படி பண்ணும்போது பொதுத்துறை வங்கிகளை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழல் உருவாகாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் அந்த ஒரு நோக்கம் இதன் மூலமாக நிறைவேற வாய்ப்பு இருக்கிறது இந்த சர்க்குலர் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்திருக்க வேண்டியது ரொம்பவும் காலம் தாழ்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் தான் நான் சொல்லுவேன் இந்த அரசே ஒரு டேர்ம் முடிச்சிட்டு ரெண்டாவது டேர்ம்ல தான் இதை கொண்டு வந்திருக்காங்க ஆனா இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க ஃபைனலா யார் லோன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் பிசினஸ் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஒன்றிற்கு மேற்பட்டவர்கள் கடன் கொடுத்திருந்தால் பத்து பர்சன்ட்டுக்கு மேல மொத்த லோன்ல பத்து லோன் யார் கொடுத்துருக்காங்களோ அந்த வங்கி கிட்ட நீங்க கணக்கு வச்சுக்கலாம் ஒன்றுக்கு மேல நீங்க கடன் வாங்கி இருந்தால் கன்சார்டியம் இருந்தால் கூட ஒரு தான் உங்ககிட்ட நடப்பு கணக்கு இருக்க வேண்டியது கூட ஒருத்தர் கிட்ட தான் அக்கௌண்ட் இருக்கணும்னு சொல்றேன் அப்ப அந்த ஒரு வங்கி மொத்த ஆக்டிவிட்டிஸையும் மேற்பார்வை செய்வதற்கு இந்த ஒரு சின்ன சேஞ்ச் பெரிய ஒரு உதவியாக இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு ரொம்பவும் காலம் தாழ்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மாற்றம் ஆனால் ஒரு முக்கிய மாற்றம் இதன் மூலமாக பொதுத்துறை வங்கிகளுக்கு வருமானம் கூடும் அவர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை குறையும் அவங்க எல்லா சிரமங்களையும் எடுத்துக்கொண்டு ரிஸ்கையும் எடுத்துக்கிட்டு அந்த ரிவார்ட்ஸை வந்து தனியாருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சூழல் இப்பொழுது முடிவுக்கு வரும் இதைவிட நம்ம என்ன கேட்க முடியும் தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள் இது மாதிரியான சப்ஜெக்ட்ஸை பற்றி நம்ம தொடர்ந்து உரையாடுவோம் நம்ம நாட்டில் வரக்கூடிய சீர்திருத்தங்கள் மாற்றங்கள் செய்ய வேண்டியது இதை பற்றி எல்லாம் இந்த களத்தில் உரையாடுவோம் இது உங்கள் களம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி